நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூன் 6 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்று டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட மழை கோடியக்கரை முனைக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோடியக்கரை முனைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து விட்டது. அதையும் தாண்டி கடலிலும் இறங்கி யாழ்ப்பாணம் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், அனைத்து கடலோர மாவட்டங்கள், அதனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும், நாமக்கல் சேலம் வரைக்கும் அங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இதில் கடலோர மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு காரைக்கால், மயிலாடுதுறை உட்பட, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் எல்லாமே கனமழை பொழிவு காற்றுடன் பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் உருவாகிவிட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட மையம் லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் நிலை கொண்டிருக்கிறது, மையமாக வைத்து நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கேரள கடலோரம் உருவாகாத நிலையில் தொலைவில் உருவாகி இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வெளி சுற்று விட்டம், அதாவது அந்த புயலோட நிகழ்வோட தீவிரத்தன்மை காரணமாக விட்டம் அதிகரிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையே கேரளாவிலே தொடக்கும். ஒருவேளை தொடங்கினாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்துடைய அந்த விதிகளின்படி அது தொடங்காவிட்டால், மழை பொழிவு தொடங்கினோம் கேரளாவில், ஆனால் பேரளவில் தான் கேரளாவில் மழை பொழிவு தொடங்கும், தென்மேற்கு பருவமழை என்ற பேரளவில் வரக்கூடிய 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளே இது அந்த 6ஆம் தேதி நான் இன்று 7-8 ரெண்டு நாட்களுக்குள்ளே இது தொடங்கிவிட்டது என்று அறிவிக்காவிட்டால் இந்த நிகழ்வு போய் ஓமன் போய் செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு உருவான பிறகு தான் அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை பேரளவிலே கேரளாவில் தொடங்கிவிடும். தமிழ்நாட்டின் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மேற்கு காற்று, கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலிருந்து, அதாவது வங்கக்கடலோரத்திலிருந்து கிழக்கு காற்று, அரபிக்கடலிலிருந்து கேரள வழியாக, மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளோடையக்கூடிய மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கும். அந்த காற்றும் கூட மதியத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பம் அதிகமாகி தரை வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்த பிறகு ஏற்படுத்தக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வரக்கூடிய மதியத்திற்கு பிறகு வரக்கூடிய காற்றாக அமையுமே தவிர, காலை முதல் மதியம் வரைக்கும் 24 மணி நேரமும் நுழைந்து செல்லக்கூடிய வானிலை அமைப்பு, காற்றின் அமைப்பு இல்லாத காரணத்தினால முற்பகலிலே கடும் வெயிலும் மதியம் புழுக்கம் வெயிலும் வியர்வையும் மதியத்திற்கு பிறகு வெப்பசலன இடிமழை ஆங்காங்கே தொடங்கி கடலோரம் வரைக்கும் இனிமேல் எட்டும். இன்றைக்கு நேற்று பெய்த இடத்தில் எட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு. நாளை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு கிடைக்கும். அது வங்கக்கடலோரம் கோடியக்கரை முனை வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கிடைக்காத அந்த ராமேஸ்வரம் பகுதி கூட வரக்கூடிய நாட்களில், தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி கூட, ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி கூட வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கடலோரத்திற்கு உறுதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாள் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி. ஆக இன்று 6, 7, 8 மூன்று நாட்களும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் பரப்பில் கூடியிருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் குறைவான பரப்பில் மழை பொழிவு இருக்கும். நாளொன்றுக்கு சுமார் ஒரு 15-20 மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும். பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கும். அதே மழை பொழிவு வரக்கூடிய 9, 10, 11 தேதிகளில் பரவலான மழை பொழிவை பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி
நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 9, 10, 11, 12, 13 எல்லா நாட்களுமே மழை உண்டு. அரபிக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து தன் பக்கம் காற்றை கட்டுப்படுத்தி அரபிக்கடலில் ஓமன் பகுதியை நோக்கி திசை மாறி செல்லும் பொழுது வடக்கு நோக்கி சென்று தான் அப்புறம் திரும்புவோம். ஆனால் இறுதியே செயலிழக்கக்கூடிய கடற்கரை வந்து ஓமன் கடற்கரை, மஸ்கட். ஆக அந்த கடற்கரைக்கு போகும் வரைக்கும், அங்கே போய் செயலிழக்கும் வரைக்கும் காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால் வெப்பசலன இடிமழை அது போய் செயலிழந்து களையும் வரைக்கும் தமிழ்நாட்டில் பரப்பில் கூடி காணப்படும். 16ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு பரப்பில் கூடி காணப்படுவதற்கே வாய்ப்பு. பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பொழிவு கனமழை பொழிவு கொடுக்கக்கூடிய நாள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாள் வரக்கூடிய 9, 10, 11. டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மழை பொழிவு உண்டு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 9, 10, 11. ஆனால் பல்வேறு நிகழ்ச்சிகள் வைத்திருக்கக்கூடியவர்களோ, மழை வேண்டாம் என்று எதிர்நோக்கி இருப்பவர்களோ, அவர்களுக்காக ஒரே ஒரு தகவல், வந்தால் மழை பொழிவு மாலைக்கு பிறகு இரவு நேரத்திலே வரும், மேற்கிலிருந்து வரும், இடி மின்னல் காற்றுடன் வரும், அரை மணி நேரம்தான் பெய்யும், அரை மணி நேரம் வலுத்து பெய்துவிட்டு ஓய்ந்து விடும், ஒருவேளை அது நீடித்தால் ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரங்களுக்கு மேல் நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரிய அளவிலே எந்தவித இடையூறும் கொடுக்காமல் அரை மணி நேரம் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துவிட்டு, அதிகபட்சமாக 1 மணி நேரம் மழை பொழிவை கொடுத்துவிட்டு, அதற்கு மேல் நீடிக்காத மழை பொழிவாக வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு கொடுக்கும். மீண்டும் அறிவிக்கிறேன், எல்லா நாட்களுமே மழை பொழிவு உண்டு. அரபிக்கடல் புயல் தீவிரம் அரபிக்கடல் நிகழ்வு புயலாக தீவிரமடைந்து ஓமன் நோக்கி சென்று செயலிழக்கும் வரைக்கும் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் உண்டு. அதற்கு பிறகும் வலுவான நிகழ்வாக இருக்காது. ஆகவே வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டிலும், சீரான மிதமான மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இருக்கும் என்பதனால் பருவமழை தீவிரமடைவது August 20 தான். July 20 சற்று தீவிரமடைந்தாலும் உபரிநீர் அணைகளில் திறக்கும் அளவிற்கு அதிக நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழை வந்து August 20 மேலே தான் இருக்கும். ஆகையின் காரணமாக வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது கடலோரமும் எட்டி பிடிக்கும் அளவிற்கு அமையும். வங்கக்கடலில் நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு சென்றால் மட்டுமே அது கோடியக்கரை முனைக்கு இடையூறாக கொடுக்கும், இடையூறாக அமையும். தற்பொழுது நிகழ்வானது அந்தமான் வடக்கு பகுதியில் இருக்கிறது. அது மியான்மர் கரையோரமாக சென்று வங்கதேச கரையோரமாக சென்று அது மேற்கு வங்கம் கரையை நெருங்கி வரும். அது வரைக்கும் வெப்பசலன இடிமழை கோடியக்கரைக்கும் எட்டும். அதாவது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்கள் அதிராம்பட்டினம் கோடியக்கரையில் நுழையாமல் கோடியக்கரை முனையை மட்டும் தொட்டு சென்று அதிராம்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் லேசாக நுழைந்து, அதுவும் மழையாக மழை உருவெடுத்து வரும் பொழுது அந்த தெற்கு காற்றும் வேகம் குறைந்து கோடியக்கரை முனையிலும் வேகம் குறைந்து காணப்படும் என்பதனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு உண்டு. உப்பள பணிகளுக்காக அச்சப்பட வேண்டாம். இன்றைக்கு இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும். வரக்கூடிய 3 நாட்களுக்கு கோடியக்கரைக்கு வெட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு தான். 9, 10, 11 தேதிகளில் கண்டிப்பாக எட்டும். வரக்கூடிய 3 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தாலும் வெயில் கண்டிப்பாக உறுதியாக உயர்ந்திருக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உப்பளப்படிகளை உப்பை வாரி பத்திரப்படுத்துங்கள். அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் இரவில் மழை பொழிவு உண்டு. அதில் ஒரு சில நாட்கள் டெல்டாவிற்கு வரும். கண்டிப்பாக 9, 10, 11 தேதிகளில் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் எட்டும், கோடியக்கரை முனைக்கும் எட்டும் என்பதை நினைவில் கொண்டு 9, 10, 11 தேதி மழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு உண்டு என்பதையும் மனதில் கொண்டு திட்டமிட்ட வேளாண் பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.